ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான். டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து கவுன்சிலிங் போட என்ன பண்ண மாட்டோம்னு பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து முடிச்சிட மாட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், செமஸ்டர் ஒன்றுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கும். அதனால் நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நான் காலையிலே வீடியோவில் சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுங்க சொல்லுவோம், பொறுமையாக போடுங்க அப்படின்னு சொல்லி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நான் பற்றி ஏற்கனவே காலையில் வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே சொல்கிற விஷயத்தை நம்ம கேட்க மாட்டோம்ல. நிறைய பேர் லாக் பண்ணிவிட்டு, சார் இது எப்படி சார் அன்லாக் பண்ணுறது, நான் கொஞ்சம் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன்னே, ஒரு ரெண்டு காலேஜை நான் முன்னாடி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், ஒரு ரெண்டு காலேஜை நான் பின்னாடி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், என்னால் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஒன்னில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்து 28, 29, 30. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு வந்து சனிக்கிழமை, நாளைக்கு வந்து சாட்டர்டேனால நாளைக்கு கூட டிஎஃப்சி சென்டர் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஆனால் 30th வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே. மேக்ஸிமம் நிறையா டிஎஃப்சி சென்டர் வந்து ஓப்பனில் இருக்காது. அப்படி ஓப்பனில் இருந்தால் சந்தோஷம்தான், சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சாய்ஸ் லாக்கை வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து போய் டிஎஃப்சி சென்டர் போய் என்ன பண்ணுச்சு பார்த்தோம், ஒரு லெட்டர் வந்து எழுதி கொடுக்கணும், சரியா? எழுதி கொடுத்துட்டு இந்த மாதிரி தவறுதெல்லாம் நான் வந்து லாக் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும் எனக்கு வந்து தோணுது, அதனால் நான் என்ன பண்ணுச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு அன்லாக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தா பெர்மிஷன் வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தா திரும்ப சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு அங்கேயே திரும்ப லாக் பண்ணிட்டு வந்துடணும். இதுதான் வந்து எப்பயுமே நடைமுறையில் இருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லுவோம், சொல்லிகிட்டே இருந்தோம் பொறுமையாக பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒன்ஸ் நீங்க லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, அதை மாடிஃபை பண்ண முடியாது, அதை என்ன பண்ண முடியாது, அன்லாக் பண்ண முடியாது. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது தான் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம், நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு யார்கிட்ட கொடுக்குறாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். லாக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஓடிபி தான் நீங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா லாக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி டிஎஃப்சி சென்டர் போய் நம்ம என்ன பண்ணிச்சு பார்த்தோன்னா அலைய வேண்டியிருக்கும். அதுக்காக தான் நம்ம சொன்னது காரணமாக தான். அதை விட்டுவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னமோ உங்களோட சீக்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி நீங்கள் எதுவும் திங்க் பண்ணக்கூடாது. ஓடிபி மட்டும் யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னென்னா லாக் ஆகாமல் பார்த்துக்கலாம், சரியா? அதுக்காக தான் நம்ம சொன்னது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி அன்லாக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் போங்க. டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அன்லாக் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.